கர்த்தரம்பரசுவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அவருக்கும் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறுபெண், அவள் 7 வயதாக இருக்கும்போது தன்னுடைய பாட்டியின் வீட்டிற்கு விடுமுறை நாட்கள் எல்லாம் செல்வாள். பாட்டி அவருக்கு நல்ல கதைகள் எல்லாம் சொல்வார்கள். அந்த பாட்டி சுகமயமடைந்து அவர்கள் படுத்த படுக்கையாய் மாறிவிட்டார்கள். அப்பொழுதும் அந்த சிறுமி அழைத்து கதைகளை சொல்லி, நான் உனக்கு நல்ல வெகுமதியை அனுப்பி வைக்கிறேன் போ என்று சொல்லி அந்த விடுமுறையில் முடியும் போது அவளை அனுப்பி வைத்தார்கள். சில நாட்கள் கழித்து அந்த தாயினிடத்திலிருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு சிறிய பார்சல் வந்தது. அந்த பார்சலை அவள் பிரித்து பார்க்கும் போதே பாட்டி இறந்து விட்டார்கள் என்ற செய்தியும் வந்தது. எனவே இவள் அந்த பார்சலை வைத்து விட்டு பாட்டியை பார்க்க போனாங்க. போயிட்டுலாம் வந்துட்டு இந்த பாட்டி சொன்னாங்களே, நான் உனக்கு நல்ல பரிசு தருகிறேன் சொன்னாங்களே என்ன என்று பார்த்தால், அந்த சிறு பார்சல்ல அநேக விதைகள் இருந்தது. மரங்களின் விதைகள், பூஞ்செடிகளின் விதைகள் இருந்தன. அந்த விதைகளை எல்லாம் அவள் தனித்தனியாக நட்டு விட்டாள். அப்பொழுது பாட்டி சொன்னது நினைவு வந்தது, ஆம், ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட காலம் உண்டு. நான் என் தேவனிடத்தை போகிறேன். எனக்கு பின்னிருக்கும் சந்ததிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தேவனிடத்தை வரும். அவர்களுக்கு நான் நல்ல விதைகளை அவர்கள் உள்ளத்திலே விதைத்திருக்கிறேன். அது தேவ வசனங்கள். அவைகள் அவர்களுக்குள்ளே முளைத்து கனி தந்து கொண்டே இருக்கும். அதற்கு அடையாளமாகத்தான் நான் உனக்கு நல்ல பரிசு தருகிறேன் என்று சொல்லியிருந்தார். அப்படிதான் யோசித்தாராம், கர்த்தருடைய வசனங்களை இறுதிகளிலே விதைப்பது, சந்ததிகளின் இறுதிகளிலே விதைப்பது, அவர்கள் தன்னை பின்பற்றி வந்து நித்திய ராஜ்யத்திலே பங்கடையும்படிக்கு வழி நடத்துவது, இது எப்பேற்பட்ட ஒரு காரியம். பாட்டி எவ்வளவு தைரியமாக சொன்னாங்க, என்னுடைய ஆத்மா தேவனிடத்திலே போகிறது, என் சந்ததிகளின் ஆத்மாக்களும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட காலத்திலே வந்து சேரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நினைவுபடுத்தும்படிக்குத்தான் உனக்கு பரிசு அனுப்புகிறேன் என்று சொன்னாரே என்று சொல்லி அந்த குழந்தை சிந்தித்தது. இயேசு கிறிஸ்து வசனங்களை அநேகருக்கு நாம் விதைக்கும் போது அவர்கள் நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறுவார்கள். அதுதான் மிகப்பெரிய பணி. அந்த பணியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டார். நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த நித்திய ஜீவ கால விதைகளை கொடுத்திருக்கின்றோமா? அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கின்றோம்? உலகத்திலே வாழும் வழியை கற்றுக் கொடுப்போம். விரும்பத்தகாத சூழ்நிலைகள் வந்தால் எப்படி எதிர்த்து நிற்பது, எப்படி பதில் சொல்வது, எப்படி கோபத்தை வெளிப்படுத்துவது என்று கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் ஏற்றவர்களாய் நடந்து அங்கே போய் சேர்வதற்கு ஏற்ற காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா? அப்படி கற்றுக் கொடுப்போமானால் நாமும் நம்முடைய சந்ததிகள் நித்திய ராஜ்யத்திலே சேருவோம். நாம் எல்லாருக்கும் முடிந்த கடமை பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சுச்சையிலும் போதகத்திலும் வளர்க்க வேண்டும். அதற்காகத்தான் பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய சந்ததிக்கு நாம் நல்ல பொக்கிச வைப்பை வைத்து செல்ல வேண்டும். அது கர்த்தராலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், கர்த்தருக்கு அடுத்தவைகள், அவர்கள் நித்திய ராஜ்யத்திலே சேருகிறவைகள், இவைகளை நாம் போதிப்போம், வளர்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.